வணக்கம், என் பேர் ஸ்ரீகாந்துங்க. நான் ஒரு 1.5 வருஷமாக ஊர் ஊராக சுற்றிட்டுருக்கேன். பயோ என்சைம்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ், அந்த மாதிரி இயற்கை உணவு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஷேர் பண்ணி போயிட்டுருங்கங்க. என்னை வந்து 1.5 வருஷம் முன்னாடி திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு உலகத்துக்கே அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா உலகத்துக்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது தான் ஒரு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயங்க. அவர்னால தான் நான் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய், ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் நான் வந்து பயோஎன்சைம்ஸ் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா எப்படி பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பொதுவாக தான் வேலைக்கு போயிட்டுருந்தேங்க. எங்கள் வீட்டில் என்னோடய மனைவி திருமதி பானு, அவங்க தான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் வரும், ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ்லேருந்து வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் லேப்டாப் ஓடிட்டே இருக்கும், ஒரு ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ, பாடிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், மனசுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயம், நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் எனக்கு வந்து யாருன்னு கூட தெரியாது, யாரோ ஒருத்தர் மைக்கு பிடிச்சி பேசுகிறாங்க அப்படின்னு தான் பார்த்துட்ருந்தேன். ஆனால் எப்போ நான் வந்து க்ளோஸாக வந்து அப்சர்வ் பண்ண பார்த்தேனோ, எனக்கு வந்து அது பயங்கர பிடிச்சி போச்சு, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஏன்னா அதில் ஒரு காமெடியான விஷயம் கூட நிறைய இருக்கும், சிரிக்க வைப்பாங்க, ஒரு பர்டிகுலர் லாஜிக் சொல்லும்போது கூட நம்மளுக்கு எங்கேயோ அடித்த மாதிரி இருக்கும், ஆனால் அதை வந்து அப்படியே ஒரு காமெடியாக வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்து புதுச்சேரியில் வந்து கிடச்சிது, திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவங்களோட ஒரு நாள் வகுப்பு. அங்கே போய் உட்காந்து அவங்க எப்படி பேசுகிறாங்க, என்ன என்ன சொல்கிறாங்க அப்படி தான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அட்டன் பண்ணோம். ஸோ புதுச்சேரியில் வந்து ஆரம்பித்தாங்க, காலையில் ஒரு 10 மணி மைக்கை பிடிச்சி தொடர்ந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் பேசிகிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு முதல்ல ஒரு சீட்டில் உட்காந்தாங்க, ஃபஸ்ட்டு லைனில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் அப்படியே இப்படி முன்னாடியே ஆச்சரியமாக நான் கேட்டுட்ருந்தேன், அவ்வளோ விஷயம் இருந்துச்சுங்க அந்த ஒரு நாள் வகுப்புலேயே. அன்றைக்கி அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இது வந்து வெறும் ட்ரெய்லர் தாங்க, இந்த ஒரு நாளில் நான் வந்து 5 நாளில் என்ன நடக்கிறது அதில் வந்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து 5 நாள் வகுப்பு நடத்துகிறேன். அப்போது கோயம்புத்தூரில் நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ சொன்னாங்க, அப்போ தான் அந்த 5 நாள் வகுப்பு பற்றி, இந்த 5 நாள் வகுப்பு நீங்கள் அட்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நான் வந்து டச் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு எங்களுக்கு 5 நாள் வகுப்பான வாய்ப்பு வந்து இந்த வருஷம் தான் கிடச்சிது. போன வருஷம்தான் ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, என்னையும் என்னோடய ஒய்ஃபையும் குழந்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட 5 நாள் வகுப்பில் அட்டன் பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம என்ன நினைப்போன்னா ஒரு நாள் வகுப்பு அட்டன் பண்ண உடனே நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஒரு 10-15 வீடியோ ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட வீடியோ பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் புரிஞ்சிடும் அப்படின்னு நானே நினச்சிட்டு இருந்தேன் அந்த மாதிரி தான். ஆனால் அந்த 5 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எனக்கு அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லலாம், ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு எனக்கு வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸுங்க. முதல்ல அந்த 2 நாள் இருக்குது பாருங்கள், அந்த 2 நாள் வந்து கம்ப்ளீட் பாடி அனாட்டமி பற்றி பேசுவாங்க, ரத்தம்னா என்ன, செல்னா என்ன, சளி எதுக்கு வருது, இரும்பல் எதுக்கு வருது, காய்ச்சல் எதுக்கு வருது, டியூமர்னா என்ன, தைராய்ட்னா என்ன, மூட்டு வலினா என்ன, கேன்சர், எய்ட்ஸ், எல்லா விஷயம் பற்றி, எல்லா வியாதி பற்றி பேசுவாங்க. இதெல்லாம் அதில் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் நீங்கள் எப்படி உங்களோட நோயை வந்து குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது கூட எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர வேண்டாம், எந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வர வேண்டாம், எந்த பிளட் ரிப்போர்ட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர வேண்டாம், வெறும் வாங்க, நான் வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் தொடர்ந்து அவங்க பேசுவாங்க. 2 மணி நேரம் பேசுவாங்க, 1 மணி நேரம் பிரேக்கு, 2 மணி நேரம் பேசுவாங்க, 1 மணி நேரம் பிரேக்கு, இந்த மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இந்த 2 நாள் வந்து கம்ப்ளீட் பாடியை வந்து அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க. இதை அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து அப்படியே ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு, நிறைய நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருந்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனசை பற்றி பேசுவாங்க,
இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு காரணம் நம்மளோட மனசு தான் இப்படிங்கிற வார்த்தை அந்த அஞ்சு நாள் வகுப்பு அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு வந்து புரிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் உலக அரசியல், வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ், இப்போ வந்து இந்த நாடே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. பேசிக்கலி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சிஸ்டமில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம், எதுவுமே வந்து நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீ மெஷினரிஸ், இந்த சீக்ரெட் சொசைட்டி, இந்த மாதிரி இந்த 13 குடும்பத்துக்கு சேர்ந்த இலுமினாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து மைண்ட் ப்ளோயிங் ஒரு சப்ஜெக்ட். இந்த வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ் வந்துட்டு அதை பற்றி எனக்கு தெரியாமவே இருந்துச்சுங்க. இந்த அஞ்சு நாள் வகுப்பில் அட்டன் பண்ணும்போது அதை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து அதில் கிடச்சிது. இது வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பேசுவாங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் பணத்தை, இன்சூரன்ஸ் பற்றி பேசுவாங்க, இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கலாமா வேண்டாமா, டேர்ம் பிளான்னா என்ன, எண்டோமெண்ட் பிளான்னா என்ன, ரொம்ப தெளிவாக எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா, எல்லா விஷயமும் பேசிடுவாங்க. சரிங்க, பாடி பற்றி பேசியாச்சு, மைண்டு பற்றி பேசியாச்சு, அடுத்தது வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ் பற்றியும் பேசியாச்சு, அடுத்தது எஜுகேஷன். இப்போ இருக்கிற எஜுகேஷன் அதாவது கல்விங்க, இந்த கல்வி ஒழுங்கு இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இதை பற்றி நிறைய பேர் விமர்சனமும் பண்ணுவாங்க, டிவியில் நிறைய செய்திகள் பார்த்துட்ருப்பீங்க, நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க பொதுவாக. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டே தான் இருப்போம், ஏன்னா அந்த சிஸ்டத்தில் நம்ம வந்து லாக் ஆகிட்டோம். சரி, கல்வியை எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பாஸ்கரையா பேசுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. அது பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷன் சிஸ்டம்க்கு மூவ் ஆகிட்டாங்க, ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம்க்கு மூவ் ஆகிட்டாங்க. ஹோம் ஸ்கூலிங்னா என்ன அதை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், பானு வீட்டு கல்வி, பானு ஹோம் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட், நீங்கள் பானு ஹோம் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக அது வந்து டச் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டியும் நிறைய எந்தெந்த மாதிரி ஸ்கூல்ஸு அந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஸ்கூல்ஸோட இன்ஃபர்மேஷனும் கொடுத்துடுவாங்க. அடுத்தது வந்து தற்சார்பு வாழ்க்கை, சஸ்டெயினபிள் லிவிங். இந்த சஸ்டெயினபிள் லிவிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய புரிதல் இப்படி இருக்குங்க, யார்கிட்டெல்லாம் நிறைய பணம் இருக்கோ, நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சு ஒரு அக்கௌண்ட்டில் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்களோ அவங்க தான் தற்சார்பு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறதான் எனக்கு வந்து போட்டுறையாச்சுங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன், எல்லாருமே ஐ ஆம் லிவிங் அ சஸ்டெயினபிள் லைஃப். பார்த்திங்கன்னா நல்லா காரில் வருவாங்க, நல்ல பெரிய பங்களாவில் இருப்பாங்க, பெரிய பெரிய வீடு, நல்ல ஒரு பெரிய தோட்டம் இருக்கும், நல்ல விவசாயம் பண்ணுவாங்க. எந்த மாதிரி ஒரு விஷயத்து மேலே டிபெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து வாழ முடியும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ நான் நினச்சிட்ருந்தேன், தற்சார்பு வாழ்க்கைன்னா நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தற்சார்பு வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு தான் நினச்சிங்க. அதை நினச்சி நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேங்க. அதுக்கப்புறம் திரு ஹீலர் பாஸ்கரையா அவங்க வந்து ரொம்ப தெளிவாக தற்சார்பு வாழ்க்கைன்னா என்ன, நம்ம யார் மேலேயும் டிபெண்ட் பண்ணாமல் நாம் நம்மளுக்காகவே எப்படி நம்ம வந்து சந்தோஷமாக வாழறது, எப்படி நம்மளுக்கு தேவையான எல்லா பொருள் நம்ம வீட்டில் வந்து செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாஸ்கரையா வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லுவாங்க. இந்த தற்சார்பு வாழ்க்கையில் முக்கியமாக இந்த 5 நாள் வகுப்பில் நான் அட்டன் பண்ணும்போது தான் எனக்கே ஒரு சர்ப்ரைஸுங்க, அதில் பயோ என்சைம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, 50 தற்சார்பு பொருள் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வீட்டில் வந்து புதுசு புதுசாக வந்து பொருள் தயாரிக்கிறாங்களோ, யாரெல்லாம் புதுசு புதுசாக தற்சார்பு பொருள் தயாரிக்கிறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷனும் திரு ஹீலர் பாஸ்கரையா வந்து அங்கே ஓப்பனாக சொல்லுவாங்க. அடுத்தது ஆர்ட் ஆஃப் லவ், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், அவங்களுக்கு நடுவில் எதுக்கு பிரச்சனை வருது, அன்புனா என்ன, காதல்னா என்ன, பாசம்னா என்ன, இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விதத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தந்திர வழியில் தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க, கணவன் மனைவி இவங்களுக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட், பெண்ணுக்கு வந்து 8 உச்சகட்டம், ஆணுக்கு வந்து 2 உச்சகட்டம், இது வந்து எல்லா மேரிட் பீப்புளுக்கு வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயங்க, முக்கியமாக வந்து ஆண்களுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்.
நானும் அட்டன் பண்ணியிருக்கேன். திரு போதி பிரவேஷ் ஐயா அவங்களோட வகுப்பை அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு வகுப்புங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அந்த அஞ்சு நாள் வகுப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஷ்சன் ஆன்சர் செஷன் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி க்வெஷ்சன் கேட்டாலும் தெளிவாக ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் கூட இருக்குங்க. அங்கே தியானம், மூச்சு பயிற்சி, யோகா, மெடிடேஷன், நடன யோகா, அப்புறம் கண் எப்படி கழுவுறது, மூக்கு எப்படி க்ளீன் பண்ணுறது, காது எப்படி க்ளீன் பண்ணுறது, வாயில் எண்ணெய் ஊற்றி எப்படி கொப்பளிக்கிறது, எனிமா எப்படி கொடுக்கறது, அப்படி வாழையில் குளியல், மண் குளியல், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. ஸோ இந்த அஞ்சு நாள் வகுப்புங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப, இது ஒரு ரெசிடென்ஷியல் கிளாஸுங்க. இது அஞ்சு நாள் வகுப்புங்க, ரொம்பவே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். இந்த அஞ்சு நாள் நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். இந்த அஞ்சு நாள் வகுப்பில் நீங்கள் அங்கேயே தங்கணும், அங்கேயே தங்குறதுக்கான இடம் இருக்குங்க, அங்கேயே சாப்பாடு எல்லாமே எல்லா வசதியும் அங்கேயே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இந்த அஞ்சு நாள் கிளாஸ் தான் இப்போது சென்னையில் வரப்போகிறதுங்க. சென்னையில் அம்பத்தூர் அப்படிங்கிற இடத்துல எபினேசர் ஸ்கூலில் இந்த அஞ்சு நாள் வகுப்பு நடத்த போகிறாங்க. இந்த நடத்த போகிறது வந்து திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா. தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12 அக்டோபர் 16 வரைக்கும், 12th அக்டோபர்லேருந்து 16th அக்டோபர் 2019. வாங்க அஞ்சு நாள் வகுப்பில் நம்ம எல்லாருமே கலந்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.